அமெரிக்கன் போலீஸை பொறுத்த வரைக்கும் இங்கே கற்பழிப்பு மட்டுமல்ல எந்த விதமான உடலுறவுமே நடக்கவில்லை என்று அவங்க ரிப்போர்ட்டை கிளியராக இன்வெஸ்டிகேஷனுக்கு அப்புறம் க்ளோஸ் பண்ணி கோர்ட்டுக்கு சப்மிட் பண்ணிட்டாங்க அந்த டாக்குமெண்ட்ஸும் உங்களுக்கு கொடுக்குற வேணாம் அந்த டாக்குமெண்ட்ஸ் பாருங்கள் இதெல்லாம் ஓப்பன் கோர்ட் டாக்குமெண்ட்ஸ் ரெண்டு டாக்குமெண்ட்ஸ் சப்மிட் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி அவங்களுடைய அட்டார்னி ஜென்ரல்னு சொல்கிறாங்க இல்லைங்களா நம்ம இந்தியாவில் வந்து அட்டார்னி ஜென்ரல்னு சொல்கிறேன் அதே ஈக்குவல் போஸ்ட்டில் இருக்கிற அந்த மிஷிகன் ஸ்டேட்டோட இன்வெஸ்டிகேஷன் அத்தாரிட்டி ஐஓ நம்ம இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர்னு சொல்கிறவங்க அட்டார்னி ஜெனரல் இருவரும் தனித்தனியாக கோர்ட்டு கொடுத்துருக்காங்க அதோட காப்பி எங்களுக்கு வந்திருக்கு அந்த காப்பி உங்களுக்கு கொடுக்குறேன் பாருங்கள் அதனால் இப்போ அமெரிக்காவில் மெலேஷியஸ் ப்ராசிக்யூஷன் ஃபைல் பண்ணுறதுக்கு எங்களுக்கு எல்லா விதமான ரைட்ஸும் உண்டு ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க இப்போ ரெண்டு விதமாக ஒரு குற்றச்சாட்டுலேருந்து ஒருத்தர் வெளியில் வர முடியுங்க சந்தேகத்தின் பலனை சாதகமாக்கி கொண்டு வெளியில் வர முடியும் அப்படி இல்லாமல் ஸ்ட்ராங்கான எவிடன்ஸோட இது நடந்திருக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு வெளியில் வர முடியும் இப்போ நான் நிரபராதின்னு நிரூபிச்சிருக்கிறது நடந்திருக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்லப்படுகிற அளவுக்கு ஆதாரமான இரண்டாவது வகையில் இரண்டாவது வகையில் சந்தேகத்தின் பலனை சாதகமாக்கி கொண்டு நான் வெளியில் வரல என் மீது தொடுக்கப்பட்ட வழக்கில் இருந்து புகாரில் இருந்து இந்த இரண்டாவது வகையான மிக என்னுடைய தரப்பு ஆழமான தெளிவான ஆதாரங்களால் அவங்க கொடுத்த அமெரிக்காவில் கொடுத்த கேஸ்ல இருந்து எக்ஸானரேட் ஆகிருக்கேன் அமெரிக்காவில் வந்து ட்ரேட் சீக்ரெட்டுகளை வைக்க முயற்சி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே ஒரு பார்க்க சொல்லிருக்கேன் இந்த யோகா தியான முறைகள்லாம் ஒரு ட்ரேட் சீக்கிரட்டாக அது வந்து வழக்கமாக உள்ளதானே உலகம் முறைக்கு இருக்கக்கூடியதானே அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க ரெண்டு விஷயங்க அதை நான் கொடுக்கல இந்த ஏதோ ஒரு ஆர்கனைசேஷன் என்னுடைய டீச்சிங்ஸை பேஸ் பண்ணி நடக்கிற ஒரு ஆர்கனைசேஷன் கொடுத்துருக்காங்க இவங்க இந்த ஆர்கியுமெண்ட்ஸ்லாம் கோர்ட்ல பிரசன்ட் பண்ணிருக்கலாமே ஏன்னா கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எதிராக ஜட்மெண்ட் வந்துருச்சு பொழுது ஒவ்வொரு நாட்டினுடைய விதிகள் சட்டத்திட்டங்களின் படி எந்தெந்த மாதிரி ரூல்ஸ் இருக்கோ அதை அந்த ஆர்கனைசேஷன் அந்த கோர்ட் வழக்குகள் அது சம்மந்தப்பட்ட எல்லா டாக்குமெண்ட்ஸுக்கும் நீங்கள் வேணால் படித்து பார்த்து பார்த்துக்கலாங்க